நாராயணா டெக்ஸ் உற்பத்தியாளர் விலைக்கே பட்டு சேலைகள் வியாபாரம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஆன்லைன் ரீட்டெயிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளவும். ஹாய், ஹலோ யூவர்ஸ். அமர் டோபரியா லாஸ்ட் எபிசோட்ல அவங்க எப்படிலாம் லவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த எபிசோட்ல அவங்களுக்கு என்னெல்லாம் தடங்கள் வருது, அந்த தடங்களை தாண்டி அவங்க வாழ்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பொண்ணோ அல்லது பையனோ அவங்களோட உண்மையான காதலை கிடைக்கும் போது தவற விட்டா தேடும் போது கிடைக்காது. இப்படியே போயிட்டு இருந்த காதலில் திடீர்னு ஒரு நாள் பிரியா வீட்டுக்கு தெரிய வருது. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ படிக்கலாம் முடி, அதுக்கப்புறம் இதை பத்திலாம் பேசலாம். அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ இதை பத்தி மறந்துட்டேன்னா நான் உன்கிட்ட பேசுவேன். அவங்க அப்பாவுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா படுறது ஜாதி. ஜாதியை வச்சுட்டு என்னங்க பண்ண போறோம்? வீட்டாளுங்க எல்லாம் தன்னோட ஜாதி பையனுக்கே கல்யாணம் பண்ணி பொண்ணு மனசார நல்லா இருக்கலா இல்லையான்னு தெரியாம சில வருஷத்துல செத்து போறதுக்கு அந்த புள்ள மனசார ஆசைப்பட்டு சந்தோஷமா பழகின அந்த பையன் உண்மையா இருந்தா அவனுக்கே கட்டி வச்சிடலாமே, அவங்களாச்சும் சந்தோஷமா இருப்பாங்களே. இப்படி அவங்க அம்மா ஒரு மாதிரி சொல்ல, அவங்க அப்பா ஒரு மாதிரி சொல்ல, யாருமே இவகிட்ட பேசாம இவ்வளவு யாருக்கிட்டயும் பேசாம இருக்கிறான். இவன் அமர்கிட்ட பேசுறதுக்காக இருந்த பொருள்னா இவங்க அம்மா அப்பா இவகிட்ட இருந்து பறிச்சு வச்சுக்கிட்டாங்க. வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் கஷ்டப்பட்டு பிரியா அமர்கிட்ட சொல்லிடுறான். இந்த மக்க அமர் இந்த சூழ்நிலையை பத்தி எதுவுமே ஒழுங்கா புரிஞ்சிக்காம ஏன் இவன் நம்ம கிட்ட ஒழுங்கா பேச மாட்டான்னு அதே யோசிச்சு 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 பயங்கரமா கோபமாகறான். இவன் கோபமான இவனை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது, இவன் ஒரு சரியான மைண்ட் செட்லயே இருக்க மாட்டான். அந்த கோபத்திலே அவளை பயங்கரமா திட்டி ரொம்ப காயப்படுத்துற மாதிரி மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுறான். நம்ம பண்ணது பெரிய தப்புதான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி உணர்ந்து அந்த மெசேஜை எப்படியாச்சும் நீக்கிடலாம்னு சொல்லி போய் பாக்குறான். அவனுக்கு கெட்ட நேரமும் என்னமும் தெரியல, கரெக்டா அந்த டைம்ல தான் பிரியா மெசேஜை படிக்க ஆரம்பிக்கிறான். அமருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் என்ன ரிப்ளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே தூங்கிடுறான். காலையில எந்திரிச்ச உடனே அவன் என்ன மெசேஜ் இருக்குமோ என்ன ரிப்ளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி உள்ள போய் அப்படி பாக்குறான். பார்த்த உடனே பையன் தேம்பி தேம்பி அழுறான். இவ தானே நம்ம பொண்டாட்டே வரணும்னு பக்காவும் முடிவு பண்றான். நீங்க யோசிக்க பாக்கலாம் என்ன பதில் இருக்கும்னு, கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஆக்சுவலி பிரியா பயங்கரமா படிப்பா, இவ படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. இவன் என்ன பண்றான்னா, நான் இப்பெல்லாம் நிறைய பொண்ணுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கெல்லாம் காலம் நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் காயப்படுத்துறான் அந்த பொண்ணு. எல்லாத்துமே ஒரு பொண்ணு பொறுத்துக்குவா, ஆனா நம்ம லவ் பண்ற பையன் நம்ம கிட்ட தான் பேசணும் பழகணும்னு இருக்க மென்டாலிட்டி நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்கு. அதனால அவன் மனசு உடஞ்சி, சேடா உனக்கு ஏத்த மாதிரியோ இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரியோ ஒரு பொண்ணை பாத்துக்கோ, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அமரோ ரொம்ப காயப்படுறா, பிரியாவோ ரொம்ப வருத்தப்படுறா. அப்போதான் அமருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, புனிதமான காதல் என்பது தொடாமல் காதலிப்பதல்ல, எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் காதலிப்பது. நீ எங்கு சென்றாலும் நான் உன் பின்னே வருவேன். நான் உன்னுடையது என்று நினைக்கும் வரை நீ என்னுடையது தான். என்னடா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்த காதல்ல இப்படி ஒரு எண்டிங்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா இது எண்டிங் இல்ல. வாய்ஸ் ஓவர் நடுவுல பிரியா சொன்ன பதில் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனா, அது என்னதுன்னா, சாரி மாமா தெரியாம அப்படி பண்ணிட்டேன்டா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா, உனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறேன்டா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பேசேஜ் அமைச்சிருக்கா. நீங்களே சொல்லுங்களேன், இப்பெல்லாம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போடா மயிருன்னு சொல்லிட்டு போற காலகட்டத்தில், ஆனா அந்த புள்ள எந்த தப்பு பண்ணலனாலும் சாரிடா அப்படின்னு வந்து கேக்குற மனசு அந்த பொண்ணை எப்படிங்க மிஸ் பண்ண முடியும்? இனிமேலும் ஒண்ணு சேர்ந்தா அதே பழைய காதல் வராதுங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையான காதல் ஒண்ணு சேர்ந்தா அதை விட பயங்கர உன்னதமா உருவாகும். இவங்க காதல்ல வர மாதிரி உங்களுக்கும் ஒரு பொண்ணோ அல்லது பையனோ அமைஞ்சா தேவையில்லாத சில அல்ப விஷயத்துக்காக போய் அவங்கள மிஸ் பண்ணிடாதுங்க. தேங்க்யூ. That.